வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆடி சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். முருகனுக்குரிய ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை சஷ்டி, அதாவது நாளைய தினம் சஷ்டி, சஷ்டி விரதம் மற்றும் வழிபாடு மற்றும் பூஜை பற்றி முழு விவரமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தினந்தோறும் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி முருகனுக்கே உரிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது சஷ்டி தினத்தில் நாம் முருகனும் சேர்த்து வள்ளி தெய்வானையும் சேர்ந்து நாம் வழிபட வேண்டும். எப்பவும் நாம் முருகனை நினைத்து வழிபடுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நாம் சஷ்டி தினத்தன்று, ஆடி சஷ்டி தேய்பிறை அன்று நாம் முருகன் வள்ளி தெய்வானை சேர்ந்து நாம் நினைத்து அவர்களுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும். முருகன் தெய்வானையுடன் அருள் புரியும் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் காரிய சித்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை. இப்போ நம்ம முருகனுடைய சிறப்பு பற்றி பார்க்கலாம். அதாவது சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்பாக தோன்றியது முருகப்பெருமான். அதாவது முருகப்பெருமானுக்கு 6 முகம் என்று பெயர், 6 முகன் என்று பெயர். ஏனெனில் முருகப்பெருமான் 6 தீப்பொறிகளாக சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர். மேலும் நாம் முருகப்பெருமானை வணங்கும் போது சிவபெருமானையும் வணங்குவதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கும் கோலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் மயில் முருகப்பெருமானின் வலது பக்கத்தை பார்க்கும்படி அந்த மயில் இருக்கும். அதாவது முருகப்பெருமானின் வலது பக்கம் வள்ளி இருக்கிறாள். மேலும் முருகப்பெருமானின் இடது பக்கம் தெய்வானை வீற்றிருக்கிறாள் என்பது புராணங்கள் கூறுகிறது. வலது புறம் வள்ளியும் இடது புறம் தெய்வானையுடன் காட்சி அளிக்கும் முருகப்பெருமான், அந்த காட்சியை நாம் கண்டால் நமக்கு போக வாழ்வு கிடைக்கும், மேலும் முக்தி தரும் காட்சியாகும் என்பது புராணங்கள் கூறுகிறது. அருமையான காட்சி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் காட்சியை நாம் சஷ்டி தோறும் கிருத்திகை தோறும் தரிசனம் செய்து வள்ளி தெய்வானையும் நாம் சேர்ந்து வணங்க வேண்டும். அதாவது முருகப்பெருமான் வலது பக்கத்தில் வள்ளி இருக்கிறாள், வள்ளி கையில் தாமரை இருக்குமாம். முருகப்பெருமானின் கண்கள் அந்த தாமரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமாம். அந்த தாமரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சூரியனின் கதிர்கள் அந்த தாமரையில் விழுந்தது போல் இருக்குமாம். அதனால் அந்த தாமரை எப்பொழுதும் இப்பொழுதுதான் பூத்த பூவாக காட்சி அளிக்குமாம். அதாவது இப்பொழுதுதான் மலர்ந்த பூவாக காட்சி அளிக்குமாம். ஏனென்றால் முருகப்பெருமானின் கண்கள் சூரியனை போல் அந்த ஒளிக்கதிர்கள் தாமரையை நோக்கி எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் அந்த தாமரை இப்பொழுதுதான் பூத்த பூவாக, இப்பொழுதுதான் மலர்ந்த பூவாக காட்சி அளிக்குமாம். எப்பொழுதும் அந்த தாமரை பூ மலர்ந்த பூவாகவே காட்சி அளிக்குமாம். என்ன அதிசயம் பாருங்க. மேலும் வள்ளி இச்சாசக்தியாகவும் முருகப்பெருமான் ஞான சக்தியாகவும் கருதப்படுகிறார். மேலும் மனிதர்களின் அவதாரமாக வடிவமாக இருக்கின்ற வள்ளி நம்மை காப்பவராக திகழ்கிறாள். மேலும்
வள்ளியின் கையில் இருக்கும் தாமரை பூ பூலோகத்தில் பூத்த பூவாக கருதப்படுகிறது. ஏனெனில் மனிதர்களின் அவதாரமாக அவதரித்த வள்ளி நம்மை காப்பவளாக கருதப்படுகிறாள். அதனால் அவளுடைய தாமரை பூ பூலோகத்தில் பூத்த பூவாக கருதப்படுகிறது. இதுதான் முருகனின் வலது பக்கம் இருக்கும் வள்ளியின் கதையாகும். இப்பொழுது நாம் இடது பக்கம் இருக்கும் தெய்வானையின் கதையை பற்றி நாம் பார்க்கலாம். முருகப்பெருமானின் இடது பக்கத்தில் தெய்வானை வீற்றிருக்கிறாள். இவள் கிரியாசக்தி என்றும் முருகப்பெருமான் ஞான சக்தியாக திகழ்கிறார்கள். முருகப்பெருமானின் இடது பக்கத்தில் வீற்றிருக்கும் தெய்வானை மேலோகத்தில் அதாவது தேவலோகத்தில் இருக்கும் இந்திரனின் மகளாக கருதப்படுகிறாள். அவள் மிகுந்த சக்தி உடையவள். மேலும் அவர் கையில் இருக்கும் நீலோத்பவர் மலர் அது தேவலோகத்தில் காணப்படும் மலராக கருதப்படுகிறது. அதாவது தேவயானி கையில் இருக்கும் நீலோத்பவ மலர் தேவலோகத்தில் காணப்படும் மலராக கருதப்படுகிறது. மேலும் தேவயானி நம்மை தேவலோகத்தில் காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. மேலும் மனிதர்களுக்கு எட்டாத இந்திரலோகம் தேவலோகத்தில் நம்மை காப்பாற்றுவார் என்பது ஐதீகம். தேவர்களுக்கே தலைவனாக இருக்கும் இந்திரனின் மகளாக தேவயானி கருதப்படுகிறாள். மேலும் தேவயானி கையில் இருக்கும் நீலோத்பவ மலர் முருகனின் இடது பக்கம் கண்ணாகிய சந்திரனின் பார்வை பட்டு அந்த மலர் எப்பொழுதும் இப்போதான் பூத்த மலராக கருதப்படுகிறது. இப்பொழுதே சற்று மலர்ந்த மலராக காணப்படுகிறது. ஆகவே இந்த நீலோத்பவ மலரும் எப்பொழுதும் பூத்த நிலைமையும் மற்றும் எப்பொழுதும் மலர்ந்த நிலைமையில் காணப்படுகிறது. ஏனெனில் முருகப்பெருமானின் பார்வையினால் பூத்த மலராக சந்திரனின் பார்வை கொண்ட முருகப்பெருமானின் இடது கண் அந்த மலரில் படும்பொழுது அந்த மலர் எப்பொழுதும் பூத்த மலராக காணப்படுகிறது. ஆகவே எப்பொழுதும் முருகப்பெருமானை சஷ்டிதோறும் கிருத்திகைதோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு இருப்பவர்களுக்கு மூன்று சக்திகளும் அதாவது இச்சாசக்தி ஞான சக்தி கிரியாசக்தி போன்ற மூன்று சக்திகளின் அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. யார் ஒருவர் இடைவிடாது அன்புடன் முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் என்றும் துணையுடன் கூடவே இருப்பார் என்று புராணங்கள் கூறுகிறது. சஷ்டி தினத்தன்று யார் ஒருவர் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. மாணவ மாணவியர்கள் யார் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். மேலும் ஞானத்தில் மேலோங்கி நிற்பர். மேலும் படிப்பு மற்றும் பரீட்சை எழுதும் பொழுது முருகப்பெருமான் அவர்கள் கூடவே இருப்பார் என்பது நம்பிக்கை. மேலும் மாணவ மாணவியர்கள் கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குவர். எப்பொழுதும் முருகப்பெருமானை நினைத்து அவருடைய ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிலர் தொழில் செய்து கொண்டிருப்பார். பிஸ்னஸில் எப்பொழுதும் நஷ்டம் 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 வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவர்கள் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டிதோறும் அல்லது கிருத்திகை தோறும் வணங்கிட அவர்களுக்கு பிஸ்னஸில் லாபம் ஏற்படும் மற்றும் பண வரவு கூடும். தொழில் சிறந்து விளங்கும் மற்றும் லாபம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும்.
ஆகவே நாம் முருகப்பெருமானின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கும் வள்ளியை பற்றியும் நாம் பார்த்தோம். இடது பக்கத்தில் வீற்றிருக்கும் தெய்வ யானையை பற்றியும் நாம் பார்த்தோம். அவர்கள் கையில் வைத்திருக்கும் பூக்களை பற்றியும் நாம் பார்த்தோம். முருகனின் மயிலை பற்றியும் நாம் பார்த்தோம். ஆகவே சஷ்டி தினத்தன்று நாளைய பொழுது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்தை துடைத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை செய்து, அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்று அவருடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு பூக்களால் அர்ச்சனை செய்து பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து நாமும் உண்ணலாம். மற்றும் நாளைய பொழுது சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் ஒரு நாளும் விரதம் இருந்து இரவில் மட்டும் ஏதாவது ஒரு பதார்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் வயதானவர்கள், நோயுள்ளவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள் முழு நேரமும் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இடையில் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.